சொல்லுங்கப்பா. ஏன்டா ஃபோன் அடிக்க இவ்வளோ நேரம் ஆச்சு? ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை, தூங்குறக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? விடுறா, அவனுக்குலாம் அப்படி தான். ம், வேலைன்னா அதெல்லாம் இருக்க தான் செய்யும். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது. ம், மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்கு. ஸோ பெட்டர் நான் நம்ம நேட்டிவ் போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன். ம், மேட்டுப்பாளையம். அது நல்லா தான். எப்போ கிளம்புற? இன்றைக்கே கிளம்புறப்பா. சரிப்பா, நீ போய் அங்கே ரெஸ்ட் எடுத்தினா உனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ம், ஒரு சேஞ்ச் இருந்தால் ஐ கேன் ஃபீல் பெட்டர். ஓகே அலி, டேக் கேர். நான் உங்களை போயிட்டு கூப்பிட்றேன். சரிப்பா, கால் பண்ணு. டேய், என்னடா ஆச்சு? ஸ்கூல்ல டிசி வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. எல்லாம் உன்னாலதான்டா. நான் நான் என்னடா பண்ண? நம்ம ரெண்டு பேரும் நேற்று பாலத்துக்கு பின்னாடி போய் தம் அடிச்சுட்டு எங்க அப்பா பாத்துட்டாரா? அப்பா அதை மட்டும் தான் பாத்தாரா? டேய், விளையாடாதா, நானே ஊரை விட்டு போறேன், கவலையில இருக்கேன். நீ விளையாண்டுருக்கியா? டேய், உண்மையைதான் சொல்றேன். நீ திரும்பி எப்படா வருவ? ஹாய்டா. ஹாய்டா. ஆச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு. ஏய், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நானா? ஆளே மாறிட்டாரா? வருஷம் ஓடுதில்லை, ரொம்ப மாறிடுச்சுல்ல? ஆமாம் ஆமாம், எல்லாமே மாறிடுச்சு. ம், உன்ன மாதிரியே. பார்ப்போம். இந்த சவுண்ட்லாம் கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. ஒரு சவுண்டு. வாமச்சி, உட்காரு. அம்மா எங்க? அம்மா கல்யாணத்துக்கு போயிருக்காங்கடா. எப்ப வருவாங்க? இனி ஒரு ரெண்டு நாள் ஆகும். ஏய், கல்யாணம் ஆயிடுச்சுல உனக்கு? இப்பதான் அதையே கண்டுபிடிக்கிறேடா. நீ அதான் சாருக்கிட்ட சொல்லி சாருக்கு வரக்கு நேரம் இல்லைல்ல. இருக்கிற ஃபீல்டு அந்த மாதிரிடா, குளிதோன்றதெல்லாம் ஒரு ஃபீல்டு. சரி, இரு, பால் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏய், அதெல்லாம் ஒன்று வேணாவா? இப்போ வேணான்ட்டு அப்புறம் கேட்பேன். அப்போவும் நான் தான் போகணும். தடா காஃபி குடிச்சிட்டு கிளம்புறே. இல்லை, மதியானம் சாப்பாடு இங்கே தானா? வீடெல்லாம் அப்படியே இருக்கு. இங்கே ஒரு குழி தோண்டிடுவோம் போல. ம், அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? ஆ, நல்லா இருக்கார், சென்னையில் தான் இருக்கார். ஓ, சரி. ப்ராஜெக்டில் எப்படி போயிட்டுருக்கு? ம், நல்லா போகுது. ஓ, அப்படியா? மதுரையில் தான் நந்தினி, அந்த கீழடி ஆராய்ச்சி. ம், அதில் நீ தானே ஹெட்டு? ஏதோ பெரிய ப்ராஜெக்ட்னு கேள்விப்பட்டேன். ம், ஆ ஆ. என்னடா நியூஸில்? உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு வந்திருக்குது. டேய், உன்னைத்தான் கேட்குறேன் நான். ஆமாண்டா, ரெண்டு நாள் ஆச்சு. இப்போ தான் ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. எல்லாம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த 7 வருஷத்தில் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பல உண்மைகளை கண்டுபிடிச்சா எதை வெளியிடக்கூடாது, எதை வெளியிடணும்னு மேலே உட்காந்து அவனுங்க டிசைட் பண்ணுறாங்க. அப்புறம் எதுக்கு நான் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் படிக்கணும்? எதுக்கு? ஒரு 3 மாசத்தில் ரிவ்யூ சப்மிட் பண்ணுற டைம் இது. என் 7 வருஷ கனவு முடிக்க விடாமல் முடிச்சிட்டாங்கடா. எவ்வளவு விஷயங்கள் தெரியுமா?
தோண்ட தோண்ட கிடைச்சிக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் வெளியிட்டா எனக்கு பேர் கிடைக்கும். பல உண்மைகள் வெளிவந்திருக்கும். நம்ம பாரம்பரியம், வரலாறு எல்லாம் புதஞ்சு போகுது. அதான் ஸ்ட்ரெஸ். என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் நினைச்சேன். சரி விடுற, பார்த்துக்கலாம் விடு. சரி நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உன்னை பார்க்குறேன். அப்பாட்ட பேசுனியா? ம், பேசினேன். என்ன சொன்னார்? முதல்ல உன் சவகாசத்தை கட் பண்ண சொன்னார். சூப்பரா, காலை பொண்டாட்டி இதான் சொன்னான். கவுண்டரு. சரி சரி, நெக்ஸ்ட் என்ன பிளான் சொல்லு. இது வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை, பட் இங்கேருந்து இந்த டூ டேஸில் புதுசாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. என்ன ஐடியா? ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இங்கேயா? இங்கே என்ன பண்ணலான்ட்டு இருக்க? மேட்டுப்பாளையத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணலான்ட்டு இருக்கேன். மேட்டுப்பாளையத்தை பற்றி நீங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அகழ்வு ஆராய்ச்சி. அதான்டா கேட்குறேன், என்ன ஆராய்ச்சி? ஆஸ் அ சாமானியனா மேட்டுப்பாளையம் பார்வையில் ஜீரோவாக தெரியலாம். ஆஸ் அன் ஆர்கியாலஜிஸ்டாக என் பார்வையில் கொட்டி கிடக்குது விஷயம் இங்கே. ஓ, அப்படி வரையா? இங்கே கொஞ்சம் தூவி விட்டு பார்ப்போம். நம்ம ஊரை பற்றின வரலாறு சொன்னோன்னா பாண்டவர் காலத்துலேருந்து தொடங்க வேண்டியது. மேட்டுப்பாளையத்துக்கு மேட்டுப்பாளையம் பேர் வந்ததே ஊட்டி ரயில் பாதை அமைச்சதுக்கு அப்புறம் தான். அது போட்டு இப்போ 120 வருஷம் ஆச்சு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மாறாமல் இருக்கிறது பவானி ரயில் பாலம் மட்டும்தான். இந்தியாவில் பல ஊர்களில் ட்ரெயின்னா என்னன்னே தெரியாத காலகட்டத்திலேயே நம்ம ஊரில் ரயில் சேவை தொடங்கிட்டாங்க. நம்ம மேட்டுப்பாளையம் வண்டி அது எப்போ தொடங்குச்சுன்னு உனக்கு தெரியுமா? அதையும் நீயே சொல்லிடு. 150 வருஷம் ஆச்சு. ஆங்கிலேயர் காலத்தில் உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து விளைவிச்சு அதை விநியோகம் பண்ணுறதுக்கான மையப்பகுதியாக நம்ம மேட்டுப்பாளையத்தை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த விநியோகத்தை பேஸ் பண்ணி தான் லாஜிஸ்டிக்ஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் உருவாச்சு. டிரான்ஸ்போர்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் ஷாப்லாம் பெருகுச்சு. அந்த ஒர்க் ஷாப்பை பேஸ் பண்ணி தான் இரும்பு கடை, இன்னும் கோணிப்பை தைக்கிறது, கூடை பின்னுறதுன்னு சிறுவணையங்களும் இதை நம்பி தான் பெருகுச்சு. இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகளை நம்பி வெளியூர் மக்களும் நம்ம மேட்டுப்பாளையத்தை தேடி வர ஆரம்பித்தாங்க. இப்படித்தான் நம்ம ஊரோட பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் மேலோங்குச்சு. இந்த ஊரை உருவாக்குனது இந்த மைதானமும் மண்டியம் தான். வேற என்ன? நம்ம ஊர் பவானியாறு 217 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நதி 3 மாவட்டத்தோட குடிநீர் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த 3 மாவட்டத்துக்கும் வாழ்வாதாரமா இருக்கிறதே இதுதான். வற்றிய காவேரி, மாசடைந்த கங்கை இப்படின்னு சொல்லிட்டு கோடி கணக்கில் கவர்மெண்ட் இன்னும் செலவு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. ஆனா வற்றாத ஜீவன் அதின்ற பவானியை நம்ம கையில வச்சுக்கிட்டு அதோட அருமை தெரியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவுதானா? நீ வேற ஏதாச்சும் இருக்கா? இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் ஒரு 100-160 வருஷம் தகவல் தான். ஒரு சாதாரண சாமானியனுக்கு நான் கொடுக்குற இவ்வளவு தகவல் போதும்னு நினைக்கிறேன். ஆனா ஆஸ் அன் ஆர்கியாலஜிஸ்டா ஒரு 200 வருஷம் பின்னோக்கி நான் போனேன்னா தோண்டி எடுக்க 1000 விஷயம் இருக்கு. திப்பு சுல்தானோட கந்தல் கோட்டை, மைசூர் டு கோயம்புத்தூருக்கு இருக்கிற வழிபாதை, இந்த மாதிரி மறைஞ்சு போன புதஞ்சு போன விஷயங்கள் 1000 இருக்கு. ஸோ அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரண்டா இது. சூப்பர்டா, பயங்கரம். நம்ம ஊரை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கே நீ. ஆனா உண்டா, கண்டிப்பா நம்ம ஊருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருவேன். நீ இந்த ஷாட்டை கேவனி.